நாங்கநேரி விஷயம் நடந்ததில்ல, அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி ஏன் பேச மாட்டேன்ட்டாங்க? இப்போ யார் போய் சொன்னாலும் ஸ்கூட்டில் அடிக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சான் ஒருத்தன். இப்போ அந்த ஆள் எங்கே போனானே தெரியல, சித்தார்த்தனு பேர். இந்த விளங்காயம் எங்கே போய் கிடக்குன்னு தெரியல. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கீங்க, இது சம்மந்தமாக அப்பாவி என்ன சொல்லி பிளஸ் டூ மாணவர்கள் இடையில இந்த மோதல் நடந்தது. இதில் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது மாணவர்களிடையே கருத்து மோதல்கள் இருப்பது யதார்த்தம், அதனை ஜாதி மோதலாக பார்க்க கூடாது அப்படின்னு யார் சொல்கிறார்? அப்பாவு சொல்லுங்க, சபாநாயகர் சொல்லி. திருமாவளவன் அவர் சார்ந்த சமுதாயம், பறையர் சமுதாயம் தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இன்னும் டைமே டீப்பாக போனால் அவரே ஆந்திரா வரவுன்னு சொல்கிறாங்க, அவர் பறையரே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது இருக்கட்டும், பறையர்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுடுங்க. டாக்டர் இந்த மாதிரி பட்டதில் எத்தனை பேரை உருவாக்கியிருக்காரு? யாரையுமே உருவாக்கலையே. ஒரு தொண்டன் பிசிகாவில் ஒரு நல்ல தொண்டனாக இருக்குன்னா உன் மேலே 10 FIR இருக்குன்னு சொல்கிறாரு. இல்லை மூணு FIR வந்து கொலை கேஸாக இருக்குன்னு சொல்கிறாரு. இவரெல்லாம் ஒரு தலைவனாக இருந்தால் சமுதாயம் விளங்குமா? திருமாவளவன் மாதிரியான ஆட்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலைக்கும் திருமாவளவன் மாதிரியான ஆட்கள் இந்த ஜாதி பின்பு இதுக்கு இந்த தலைவர்களாக உருவெடுத்த பிறகு உள்ள இன்றைய சூழ்நிலைக்கும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அமைதியாக அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த நிலவரத்தை முழுக்க அப்படி மாற்றி விட்டு இப்போ ஜாதி வெறியாக கட்டமைச்சு வச்சுருக்காங்கங்கிறது தான் என்னுடைய புரிதல். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரீசெண்டாக சம்பவம் நடந்தது. சின்னத்துறை அப்படின்ற ஒரு மாணவன் வந்து சாதிய அந்த பாகுபாட்டால் தாக்கப்பட்டு ஒரு ரொம்ப ஒரு சீரியஸான சுச்சுவேஷனுக்கு போயிட்டு அதுலேருந்து மீண்டு வந்து தன்னுடைய பள்ளி படிப்புலையும் நல்லா முடிச்சுட்டு நல்ல மதிப்பெண்களையுமே பெற்றார். இப்போ கூட தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக விஜய் நடத்தின அந்த இதில் கூட அவார்ட்ஸ் விருதெல்லாம் கூட வாங்கினார். அந்த சம்பவம் நடந்து அரங்கேறி சில காலங்களுக்குள்ளாகவே மறுபடியும் இப்போ அதே திருநெல்வேலியில் நாங்குநேரி பக்கத்தில் சாதிய பாகுபாடு காரணமாக மாணவர்கள் ஒருத்தர் தாக்கிக்கிட்டு ஒரு ஏதோ பெரிய கட்சி மாநாட்டில் அடிச்சுக்கிறவங்க மாதிரி அந்தளவுக்கு அடிச்சுக்கிட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்க. இது இந்த சமூகம் அடுத்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, இங்கே இருக்க திமுக அரசு என்ன பார்த்துட்டு இருக்காங்க இந்த சம்பவத்தெல்லாம்? அதாவது இதில் என்னுடைய புரிதல் முத என்ன அப்படின்னா, இந்த திருமாவளவன் ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, அவர் அவரை மாதிரியான ஆட்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த ஜாதிய பாகுபாடுகள் கம்மியாக இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது, கம்மியாக இருந்துச்சு. ஜாதி பிரிவுகள் இருக்கலாம், ஜாதி இருந்துட்டு போட்டு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் இருக்குது, அந்த அதுதான் தமிழ் கலாச்சாரம். ஆமாம், அதுதான் இந்திய கலாச்சாரம், நம்ம நாட்டினுடைய கலாச்சாரமே அதில் தான் இருக்குது. அதனால் ஜாதி இருக்கிறனால எனக்கு எந்த பிரச்சனை, நமக்கு எந்த பிரச்சனை கிடையாது. பாகுபாடு இருக்கும்போது தான் பிரச்சனை. நான் உயர்ந்த ஜாதி, நீ தாழ்ந்த ஜாதி, இந்த மாதிரிப்பட்ட சொல்கிறது தான் தேவையில்லாத வேலை. அவன் அவங்க சமுதாயத்தை கல்யாணம் பண்ணி விடுங்கலாம், விருப்பப்பட்ட இன்னொரு ஜாதியில் கூட கல்யாணம் பண்ணி விடுங்க, அது அவங்கவங்க தனிப்பட்ட விஷயம். இன்னொன்று சொல்கிறேன், இந்த கலப்பு திருமணம்னு சொல்கிறாங்களா, இது ஆதி காலத்திலேருந்தே இருந்துகிட்டு இருக்குது. அதில் அதுவும் தானாக தான் நடக்கணும், அது விருப்பப்பட்டு அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம் சார், நான் வந்து நாடார் சார், கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரர், நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறது இலங்கை அகதி. அவங்க என்ன ஜாதி சமுதாயம், நான் நாடார்னு சொல்லிட்டேன், அவங்க என்ன மீனவர், எங்கள் குடும்பத்திலே நிறைய பேருக்கு இன்னமும் தெரியாது அவங்க என்ன ஜாதிங்கிறது கூட. எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மா, அப்புறம் வந்து எங்கள் அப்பா, அவர் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளில் அவர் இறந்து போயிட்டார், அவருக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது கடைசி வரைக்கும் அவருக்கு என்ன ஜாதி. அந்த நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறது என்ன ஜாதின்னு இலங்கைன்னு தெரியும், அவ்வளோதான், அதுக்கு மேலே அவங்க யோசிக்கவே இல்லை. அதேமாதிரி எங்கள் குடும்பத்தில் இப்போ நான் சொல்கிறத வச்சு இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாராவது கவனிச்சிருந்தாங்கன்னா, ஓஹோ அவங்க மீனவர்களா, மீனவ பெண் பண்ணியாது அப்படிங்கிற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும், அவ்வளோதான். மற்றபடி நான் என்ன ஜாதிங்கிறது அவங்க குடும்பத்தில் யாருக்குன்னு தெரியாது. ஆமா, திரிகோணமலை அவங்க ஊருக்கு அங்கெல்லாம் போனா அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க, தங்கச்சி தம்பி எல்லாருமே இருக்காங்க, எல்லாருக்கும் பிள்ளைகளும் இருக்கு, பிள்ளைகளும் கல்யாணம் முடிஞ்சு அவங்களுக்கும் பிள்ளைகள்லாம் இருக்கு. அங்கெல்லாம் போனா எல்லாரும் என்கிட்ட வந்து பெரியப்பா பெரியப்பானு அந்த பிள்ளைகள் பேசும், மாமா மாமனி பேசும், எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் வீடியோ காலில் பேசிட்டு இருக்காங்க. யாருக்குமே நான் என்ன ஜாதின்னு தெரியாது, கேட்டதே கிடையாது, அவங்க யாரும் அதை விருப்பப்பட்டதும் கிடையாது. நல்லா இருக்கும், இதுதான் சார் தேவை. நாங்கள் விருப்பப்பட்டோம், நான் ஒரு அகதி பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைச்சேன், அவ்வளோதான். காதல் அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்கள என்னைக்கு வந்து நேரில் பார்த்தோன்னா அன்னைக்கு நிச்சயதார்த்தம், அதுக்கு அடுத்து கல்யாணம். இதுக்கு பிறகு இன்னும் நிறைய கதை இருக்குது, அதை நம்ம இன்னொரு இதில் பேசுவோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதே மாதிரி எங்கள் வீட்டில் இன்னொரு தங்கச்சி இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களை தான் கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்துருக்கு. ரெண்டு பிள்ளைகள் இருக்குது, ரெண்டு பிள்ளைகள் பையன் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சது, பையனுக்கு பிடிச்சிக்கிறோம், கல்யாணம் நடக்கும், இந்த லெவலில் போய்ட்டுருக்கு. இதை வந்து அவங்க முடிவு பண்ணாங்க, வீட்டில் கேட்டாங்க, அம்மாட்ட பேசணும், நான்கிட்ட வந்து சொன்னாங்க, அம்மாட்ட பேசணும், அவங்க கல்யாணம் பண்ணலான்னு ஆசைப்படுறாங்க, என்ன செய்வ என்ன பண்ணின்னு சொல்லும்போது அவங்க இதை ஓகே சொன்னாங்க, சரி அப்படின்னாங்க. சில விவாதங்கள் நடந்துச்சு, அப்புறம் ஓகே சொன்னாங்க, கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன்.
அதனால் இந்த ஜாதி ஜாதியை பற்றி உள்ள இதோ இல்லைன்னா மற்றதை பற்றியோ பேசுறதுக்கு எனக்கு நிறைய தகுதிகள் இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், ஜாதி இருக்கிறதுல தப்பே கிடையாது. அவங்க அவங்க கலாச்சாரப்படி அவங்க பண்பாடுபடி அவங்க வாழ்ந்துட்டு போகிறாங்க, அதில் பிரச்சனையே கிடையாது. எங்கள் பிரச்சனைன்னா திருமாவளம், நீங்கள் இதை சொன்னீங்களா, நாங்குநேரி பக்கத்தில் வந்து அந்த சின்னத்துறைங்கிற மாணவன் வந்து அவங்க வீட்டில் வந்து அந்த தேவர் முக்களத்தோர் சமுதாயத்தில் உள்ளவங்க வந்து அதில் தாக்குதல் மதில் மாணவர்கள் எல்லா மாணவர்கள் எல்லாத்தையும் முக்களத்தோரையே கொண்டு போய் கூண்டில் நிறுத்துறது சரி கிடையாது. அதில் சில பேர் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி போய் பண்ணினாங்கல்ல. ஒரு விஷயம் தெரியுமா, அந்த கிராமத்தில் திருமாவளம் கட்சியே கிடையாது. இந்த சம்பவம் நடந்த வேண்டாம், முதல்ல செய்த வேலை என்ன தெரியுமா, விடுதலை சிறுத்தைகள் இங்கேருந்து கொடியும் கம்பத்தையும் தூக்கிட்டு போய் அங்கே நட்டாங்க. இது என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க, காலத்துக்கு என்னமே அங்கே ஜாதி சண்டை தீராது. அங்கே ஏதோ ஒன்று நடந்ததுன்னா, இந்த சமுதாயத்தில் இருந்த பெரியவங்க ரெண்டு பேரும் அந்த சமுதாயத்தில் பெரியவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி ரெண்டு பயமுறையும் தட்டி வைக்கிறது தானே முறையாக இருக்கும், அதுதான சரியாக இருக்கும். ரெண்டு சமுதாயத்துக்கு இடையில பிரச்சனை நடந்து எங்கள் ஊர்லேயும் நடந்திருக்கு. உடனே ரெண்டு சமுதாயத்தில் உள்ள பெரியவங்களும் கூப்பிட்டு அந்த எல்லா சமுதாயத்திலும் சில விடலைகள் வந்து அந்த மாதிரி தப்பான வழியில் போகும், அந்த தப்பாளி வழியில் போகிறவங்க திருத்துறதுன்னு உங்கள் வேலை, அவங்களை கூப்பிட்டு அப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நாலு தட்டு தட்டி அந்தந்த சமுதாயத்தில் உள்ளவங்க தட்டி வச்சா அது சரியாகும். திருமாவளம் வளர்த்து வர்றாருன்றீங்களா? இல்லை இல்லை, என்ன சந்தேகம், கவுண்டனை விட்டு கவுண்டச்சியை கட்டுனா இது என்ன என்ன இது, வன்னியனை விட்டு வன்னியர் வீட்டு பெண்ணை கட்டுனா என்ன என்ன அர்த்தம் இது, கவுண்டச்சிக்கு வீட்டில் வந்து கருவில் வந்து உன்னுடைய குழந்தை வளரட்டுன்னு சொல்ல முடியுது, என்ன மாதிரியான தத்துவம் இது, இதெல்லாம் வந்து இப்படிதான் வளர்த்துட்டு இருக்காங்க, இது தப்பு. நீங்க வந்து ரெண்டு சமுதாயத்துக்கு இடையில ஒரு நல்லிணக்கம் ஏற்படணும், ஒரே ஒரு முயற்சி பண்ணாங்க திருமாவளவனும் டாக்டர் ராமதாஸும் சேர்ந்து ஒன்னா தெரிஞ்சாங்க கொஞ்ச காலம். ஏன் அதை ஏன் கண்டினியூ பண்ணல? அந்த சமயத்தில் நீங்கள் எங்கேயாவது பெரிய ஜாதி மோதல்கள் இருந்துச்சா வட தமிழகத்தில், வன்னியர் குறிப்பாக வன்னியர்களுக்கும் எஸ்சிகள் இந்த பறையர் சமுதாயத்துக்கு இடையில எங்கேயா சண்டை நடந்தால் நடக்கலைல்ல, நல்ல விஷயம் தானே. நீங்கள் அதுக்கு பிறகு ஏன் அதை விட்டுட்டு போனீங்க? அரசியல் பண்ண முடியல. அரசியல் பண்ண முடியல, நீங்கள் வன்னியரை எதிர்த்தா தான் உங்களுக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டான், அப்படி தானே? அப்போ தான் நீங்கள் வந்து அந்த வெறியை ஊட்டிக்கிட்டே இருக்கணும், லைவில் வச்சுக்கிட்டே இருந்தால் தான் நாம் பிழைக்க முடியும்னு நினச்சிங்க, சமுதாயத்தை நாசம் பண்ணிட்டீங்க. எத்தனை டாக்டர் உருவாகியிருக்காரு திருமாவளவன், திருமாவளவன் அவர் சார்ந்த சமுதாயம் பறையர் சமுதாயம் தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இன்னும் டீப்பாக போனால் அவரே ஆந்திரா வரவுன்னு சொல்கிறாங்க, அவர் பறையரே கிடையாதுன்னு சொல்கிறாங்க, அது இருக்கட்டும், பறையர்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுடுங்க. அவர் வந்து எத்தனை பறையர் சமுதாயத்தில் உள்ள எத்தனை டாக்டர் உருவாகியிருக்காரு, எத்தனை பேரை கலெக்டர் ஆகியிருக்காரு, எத்தனை பேரை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகியிருக்காரு, ஐபிஎஸ் ஆகியிருக்காரு சொல்லுங்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் இந்த மாதிரி பட்டதில் எத்தனை பேரை உருவாக்கியிருக்காரு, யாரையுமே உருவாக்கலையே. அவர் என்ன சொல்கிறாரு, பத்து பேரை பத்து வழக்காவது எஃப்ஐஆர் இருக்கணும்னு சொல்கிறாரு, திமிரி எழு திருப்பி அப்படின்னு சொல்கிறாரு, திருப்பி அடி அவ்வளோதானே அவர் சொல்கிறாரு. அதாவது அதை விட முக்கியம், ஒரு தொண்டன் பிசிகாவில் ஒரு நல்ல தொண்டனாக இருக்குன்னா உன் மேலே பத்து எஃப்ஐஆர் இருக்கணும்னு சொல்கிறாரு, இல்லை மூணு எஃப்ஐஆர் வந்து கொலைகேசாக இருக்கணும்னு சொல்கிறாரு. இவரெல்லாம் ஒரு தலைவனாக இருந்தால் சமுதாயம் விளங்குமா? கொலைகாரனை ஆக்குறதுக்காக நீங்கள் வழி நடத்துகிறீங்க, நீங்கள் என்ன பண்ணணும், அவனை வந்து அங்கங்கே ட்ரைனிங் கொடுத்து அங்கங்கே ட்ரைனிங் சென்டரை உருவாக்கி அந்த மக்களெல்லாம் முன்னேற்றதுக்குள்ளே வழியை பார்ப்பீங்களா? ஆனால் ரவுடி ஆக்குறதுக்குள்ளே வழியை பார்ப்பீங்களா? அப்போ ரவுடியாக இருந்தால் தான் கட்சி நடத்த முடியும்னு நினைக்கிறாரு திருமாவளவன். இதுதான் எந்த ஊரில் கொண்டு நட்டாலும் சரி, அதோடு அந்த ஊரில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிரும். அது பிறகு அதில் பக்கத்தில் இருக்கக்கூடியது என்ன சார் ஜாதியாக இருந்தாலும் சரி தான், கன்னியாகுமரிக்கும் இந்த ஜாதி இதுக்கும் ரொம்ப தொலைவு, ரொம்ப வருஷமாக அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அங்கே மத ரீதியான சில விஷயங்கள் நடக்கும், அதுக்கு குறிப்பாக இந்து கிறிஸ்டின்ங்கிறது அங்கே நடக்கும், மண்டைக்காடு கலவரம் முக்கியமான ஒரு சம்பவம். இது மாதிரி அதுவும் அதுக்கு பிறகு பெரிய மோதல்கள் வரல, பெரிய அளவில் அங்கே மண்டைக்காடு கலவரம்னு ஒன்று நடந்துச்சு, அதுக்கு பிறகு எந்த சம்பவமும் அது 2081 அந்த காலகட்டத்தில் நடந்தது தான். அது பிறகு நீங்கள் வந்து இன்றைக்கி 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய அளவில் எந்த சம்பவமும் இல்லை, சின்ன சின்ன பூசல்கள் அந்தந்த பகுதிகளில் நடக்கும், இது மட்டும்தான் சார் இருக்கும். ஜாதி ரீதி அங்கே எதுவுமே இருக்க, பிள்ளை மரம் இருக்காங்க, நாடாரம் இருக்காங்க, எஸ்சியாக இருக்காங்க, இன்னும் சொல்ல போனால் இங்கே பறையர்னு சொல்ல முடியும், அங்கே சாம்பவருங்கிற பேரில் தான் இருக்காங்க, எனக்கு நெருக்கமான நண்பரே வந்து அங்கே தான் இருக்காங்க, இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து எந்த மோதல்களும் கிடையாது, எல்லாரும் அவங்க வீட்டுக்கு நாங்கள் போகிறோம், அவங்க வீட்டில் நான் போய் சாப்பிட்ருக்கேன், எங்கள் வீட்டில் அவன் சாப்பிட்ருக்கேன், இப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அங்கே எந்த இதுவும் கிடையாது. ஆனால் இப்போ திருமாவளவன் அங்கே போய் கம்ப நாட்டின பிறகு அங்கே உருவாகுது, இதை என்ன செய்றீங்க? இல்லை பெரியவங்களுக்கு சண்டை பறந்து ஓகே, பள்ளி மாணவர்கள் மனசில் எப்படி அந்த விதைய விதைச்சாங்க, யார் விதைச்சது இது? இப்போ யார் விதைச்சதுங்கிறது இருக்கட்டும், இப்போ அதை அப்படி எங்கேயாவது நடந்துச்சுன்னா அதை தவிர்க்கக்கூடிய வேலையை தானே பெரியவங்க பார்க்கணும். ஆமாம், பெரியவங்க அப்படி தானே இவ்வளோ நாளும் பார்த்துட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தது இவ்வளோ நாள் அதுதானே செய்தாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு கல்வி வர வர எல்லாத்துக்கும் அந்த விழிப்புணர்வு வந்துச்சு, அவங்கவங்க நிறைய அந்த அதை இன்னும் சொன்னால் பறையர் சமுதாயத்தில் நிறைய பேர் அரசாங்க வேலைக்கெல்லாம் வந்தாங்க, வர வர அவங்களும் படிப்படியாக முன்னேற ஆரம்பித்தாங்க, கூலி வேலை செய்தவங்க பிள்ளைகளெல்லாம் அந்த மாதிரி அதிகாரி லெவலுக்கு வர ஆரம்பிக்கும் போது அந்த குடும்பமே முன் மேல் நோக்கி வந்துச்சு. இப்போ என்ன நடக்குது அதை தான் நான் சொல்கிறேன்,
இப்போ மாணவர்கள் விஷயத்து வாங்க, இதுக்கு அப்பா ஒரு டயலாக் சொல்லியிருக்காரு, அதை நான் அப்படியே சொல்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ சொன்னீங்களா, இது வந்து இப்போ அந்த முதல்ல நடந்த நாங்கிநேரி, அது ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னால நடந்தது. அதுக்கு பிறகு நாங்கிநேரி விஷயம் நடந்தது இல்லை, அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி ஏன் பேச மாட்டேன்ட்டாங்க? அந்த பள்ளிக்கூடம் என்ன பள்ளிக்கூடம்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் பள்ளிக்கூடமே கிடையாது. நாங்கிநேரியில் நடந்த அந்த பையனை வெட்டு நாங்கள் வீட்டில் போயெல்லாம் எல்லாம் சொல்லி நம்ம எல்லாம் பக்கம் பக்கமாக படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் உண்மையிலேயே அந்த பள்ளிக்கூடம் வந்து அரசாங்க பள்ளிக்கூடம் கிடையாது, சால்வேஷன் ஆர்மிங்கிற கிறிஸ்தவ அமைப்பு நடத்துகிற பள்ளிக்கூடம். சால்வேஷன் ஆர்மி இன்னும் ஒரு பக்கம் ஒரு ஸ்டெப்பு கீழே போனீங்கன்னா அது எஸ்சி சமுதாயத்தில் உள்ளவங்க தான் அதில் அதிகமாக இருப்பாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சால்வேஷன் ஆர்மி இல்லைன்னா தமிழில் வந்து ரட்சணிய சேனன்னு வச்சுருப்பாங்க. அந்த நிர்வாகம் அதில் நிறைய பள்ளிக்கூடம் இருக்குது, காலேஜ் இருக்குது, சர்ச்சஸ் இருக்கு. சர்ச் எங்கெல்லாம் ரஜனை சேனை இருக்கு அதுல எஸ்சி மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. மதம் மாறுனா எஸ்சிக்கள் மட்டும்தான் அதில் இருப்பாங்க. மத பட்டியலின சமுதாயத்தை வந்து மதம் மாறி போனவங்க, அதாவது பறையர் சமுதாயம் இல்லைன்னா அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்பவர், அதுல இருந்து மதம் மாறி போனவங்க மட்டும்தான் அதில் இருப்பாங்க. எந்த நாடாரும் அந்த சர்ச்சுக்கு போக மாட்டான், எந்த பிள்ளை மாறும் அங்கே போக மாட்டான், இல்லை மற்ற ஜாதிகாரம் கொஞ்சம் இருக்கக்கூடியவங்களும் யாரும் மீனவர்களோ யாருமே போக மாட்டாங்க. அவங்க தனியாக ஒரு இது வச்சுருக்காங்க. அந்த ரட்சணிய சேனைங்கிறதுக்கு வந்து பெரிய கட்டமைப்பு இருக்குது. கன்னியாகுமரியில் ஒரு 80களில் மிகப்பெரிய ஆஸ்பத்திரியாக இருந்தது வந்து புத்தேரி ஆஸ்பத்திரின்னு ஒரு ஆஸ்பத்திரி, அது கேத்தரின் பூத் புத்தரியா புத்தேரியா புத்தேரியில் உள்ள கேத்தரின் பூத் மருத்துவமனை. அது இந்த கேத்தரின் பூத்னு வச்சுருந்தாங்களா, இது என்னது அப்படின்னா இந்த ரட்சணிய சேனை கட்டுப்பாட்டில் வருது. இந்த ரஜினி சேனா அதை சால்வேஷன் ஆர்மி. அப்போ அந்த இதுக்கு உள்ளால் வெள்ளைக்காரன் காலத்திலேயே வந்து கட்டப்பட்ட ஆஸ்பத்திரி அது. அதுக்கு உள்ளால வெள்ளைக்காரன் காலத்திலேருந்தே அந்த அமைப்பு இருக்குது. தமிழ்நாடு முழுக்க அது இருக்குது, இந்திய அளவில் எங்கெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அதில் இது இந்த அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவன் தான் அந்த சின்னதுரை. அந்த மண் பள்ளிக்கூடத்தில் தான் அந்த பிரச்சனையை, ஏன் அந்த பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரெலாம் தெரியாது, அதில் ஆசிரியர்லாம் யாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லாம் கிறிஸ்தவன் தானே, எல்லாம் அந்த சமுதாயத்திலேருந்து போடப்பட்டவங்க தானே இப்போ முதலமைச்சர் சாரி தலைமை ஆசிரியர்லேருந்து எல்லாருமே இருந்தாங்க. அதுக்குள்ளால நடந்தனா அப்போ அந்த ஆசிரியர்கள் மட்டும் நீங்கள் ஒன்றுமே குறையே சொல்லலையே, ஆசிரியருக்கு தெரியாதா? அப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் ரெண்டு மாணவர்கள் இடையில பிரச்சனை வரப்போகுது இல்லை நாங்கள் பூசல் நடக்குதுங்கிறது ஆசிரியருக்கு தெரியாதா? எப்படி அதை மீறி அங்கே நடந்துச்சு அதை பற்றி யாருமே பேசலை, மூடி மறைச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது வந்து அரசாங்க பள்ளிக்கூடம், அரசு மேல்நிலைப் பள்ளி பொன்னாத்து பொன்னாக்குடிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருதகுளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் இப்போ நடந்தது. இது சம்மந்தமாக அப்பாவை என்ன சொல்லி பிளஸ் டூ மாணவர்கள் இடையில இந்த மோதல் நடந்தது. இதில் என்ன சொல்கிறாருன்னா மாணவர்களிடையே கருத்து மோதல்கள் இருப்பது, அதாவது மாணவர்களிடையே கருத்து மோதல்கள் இருப்பது யதார்த்தம், அதனை ஜாதி மோதலாக பார்க்க கூடாது அப்படின்னு யார் சொல்கிறார்? அப்பாவும் சொல்லியிருக்கார், சபாநாயகர் சொல்லியிருக்கார். ஓ சபாநாயகர், வேறு யாரும் சொல்லலை, சபாநாயகர் அப்பா வந்து சொல்கிறார். இது வந்து மாணவர்களிடையே கருத்து மோதல்கள்லாம் இருக்கலாம் சகஜம்தான்ப்பா, அதை வந்து நீங்கள் ஒரு ஜாதி மோதலெல்லாம் பார்க்கக்கூடாது. இதில் ஒரு உண்மை இருக்குன்னு நான் நம்புகிறேன், இதில் உண்மை இருக்கா? உண்மை இருக்குன்னு நம்புகிறேன். மாணவர்கள் மட்டத்தில் நீங்கள் எப்படியும் பாருங்கள், ஒன்று அந்த ஊருக்காரன் இந்த ஊருக்காரனுக்கு இடையில ஒரு ஏதாவது ஒரு மோதல் வரும், ஏதாவது ஒரு சின்ன மோதல் வரும், இல்லைன்னா கீழே தெருவு மேலே தெருவுக்காரனுக்கு இடையில நடக்கும், அது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது வந்து நடக்கும். அது துரதிர்ஷ்டவசமாக ரெண்டு இந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் நடக்கும்போது இந்த ஊரில் இந்த ஜாதிகார தேவர் முக்கலத்தோரும் இந்த ஊரில் வந்து பறையர் சமுதாயமும் இருந்துட்டுன்னா அது ஜாதி மோதலாக மாறிடுது. அதுக்கு ஜாதி பேரை நம்ம அடையாளப்படுத்திடுறோம். அது ஒரு சொல்கிறதில் ஒரு நியாயம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். மாணவர் கருத்து அருவாள் எடுத்து வெட்ட சொல்லுதா? அருவாள் எந்த முதல்ல இருந்தாலும் மாணவர்கள் வந்து வன்முறையில் ஈடுபடுறது சரின்னு நான் ஒரு காலமும் சொல்லலை. அந்த அது அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு அதை போகிறாங்க. அதுக்கு காரணம் வந்து நம்ம கல்வி திட்டமும் ஒரு காரணம், நம்ம வந்து ஒழுக்கத்தை போதிக்கவே இல்லை, பண்பு பயிற்சிகள் கொடுக்கவே இல்லை. ஆரம்ப காலத்தில் இருந்தது நம்ம அதாவது குருகுல கல்வியில் எல்லாமே இருந்தது தான், ஆனால் பின்னாடி எல்லாத்தையும் நம்ம தொலைச்சுக்கிட்டோம், தொலைச்சி எதுவுமே இல்லாமல் ஆகிவிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து இப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள் பழகிறது, அரசியல் தலைவர்கள் போதிக்கிறது எல்லாமே நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களா, அத்துமீறு திமிரி எழு இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவன் என்ன செய்வான்? ஆமாம், நம்ம வந்து வன்முறையை கையில் இருக்கணும், அருவாள் எடுத்தால் தான் இதெல்லாம் சரியாக இருக்கும், நீ மேல் ஜாதி அடக்கணும், நீ அருவாள் எடுத்து வெட்டுன்னு சொல்லி பாடம் நடத்தினீங்கன்னா வெட்ட தான் செய்வான். அவன் அதான் சரின்னு நம்புறான்ல, நம்புவான்ல, நம்புறான் வெட்டுவான். அதனுடைய பின்விளைவு என்னது? எஃப்ஐஆரில் போய் நீங்கள் அப்புறம் உன்னுடைய எதிர்காலமே எல்லாமே இருக்கும். அது வந்து அப்போ அது தவறுன்னு சொல்லி கொடுக்கணும்ல, நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த இது வரும். மாணவர்களுக்கு வந்து அந்த மாணவர்களிடையே மோதல் வர்றது எந்த காலத்துலையும் வரும், அதாவது இந்த மாதிரி சின்ன சின்னது வருதுன்னா அதை அந்தந்த மட்டத்தில் இதை சரி பண்ணணுங்கிறது தான் நம்ம இது. அதுக்கு ஜாதி சாயம் பூசி ஜாதி மோதலாக அதை கொண்டு வந்து கட்டமைச்சு ரெண்டு ஜாதிக்கு இடையில் நீங்கள் ஒரு பெரிய வன்மத்தை பழையபடியும் பழைய விஷத்தை கைக்க விட்டீங்கன்னா அது ஜாதி மோதல் ஒரு காலம் தெரியாது. அதான் சொன்னேன், திருமாவளவன் மாதிரியான ஆட்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலைக்கும் திருமாவளவன் மாநிலத்திரியான ஆட்கள் இந்த ஜாதி பின் இதுக்கு இந்த தலைவர்களாக உருவெடுத்த பிறகு உள்ள இன்றைய சூழ்நிலைக்கும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அமைதியாக அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த நிலவரத்தை முழுக்க அப்படி மாற்றி விட்டு இப்போ ஜாதி வெறியாக கட்டமைச்சு வச்சுருக்காங்கங்கிறது தான் என்னுடைய புரிதல்.
இவங்க அரசியல் ஆதாரத்தை பள்ளிக்கூடத்தையும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, பள்ளிக்கூடத்துல இருந்தே மாணவனை உருவாக்குனா தானே உங்களுக்கு ரவுடிகள் கிடைப்பாங்க. அவனை வந்து படிக்க வச்சு நீங்க டாக்டர் ஆக்கி விட்டுட்டீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நீட்டு கோச்சிங் சென்டர்னு சொல்லி திருமணம் ஆரம்பிச்சிருக்கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க அதை ஆரம்பிச்சிங்கன்னா டாக்டர் ஆயிடுவான், ஏன்னா கோட்டா இருக்கு அவனுக்கு. கோட்டா சிஸ்டத்தில் அவன் எஸ்சியில் வந்து உள்ள ஈஸியாக நுழைய முடியும். கொஞ்சம் அவனுக்கு அதில் பாஸ் மார்க் வாங்கி கொஞ்சம் மார்க் வாங்கினாலும் ஈஸியாக மற்ற சமுதாயத்தில் உள்ளவங்களை விட ஈஸியாக உள்ளே போயிட முடியும். எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ நீங்கள் அங்கங்கே கோச்சிங் சென்டர் நீட் எக்ஸாமுக்கு வந்து ஒரு கோச்சிங் சென்டரை உருவாக்கி வச்சிங்கன்னா பெரிய செலவும் ஆகாது, குறிப்பிட்ட மாதம் நடத்தினா போதும். அதுக்கு நீங்கள் ஆட்கள்லாம் இருக்காங்க, அங்கங்கே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் நீங்கள் ஆரம்பிக்க முடியும். ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய பேர் டாக்டர் ஆகிட்டு போவோம், ஆனால் உங்களுக்கு அடியாள் கிடைக்க மாட்டான், உங்களுக்கு ரவுடிகள் கிடைக்க மாட்டான், டாக்டர்கள் கிடைப்பாங்க சமுதாயத்தில். அதுபோல அவன் வந்து எந்த காலத்துலையும் அறுவல் எடுக்க மாட்டான், அவன் எடுக்க கத்திரி வந்து உயிரை காப்பாத்துறதா இருக்கக்கூடிய கத்தியை தான் அவன் கையில் எடுப்பான். அப்போ அந்த மாதிரி வரும்போது அவன் குடும்பம் நல்லா இருக்கும், அவன் பிள்ளைகள் நல்லா இருக்கும், அவனுடைய எதிர்காலம் அந்த குடும்பத்துக்கு எதிர்காலம் அதை பார்த்து நாலு பேர் அந்த ஊர்லேயும் படிக்க ஆரம்பிப்பான். அதே மாதிரி அவனை தொடர்ந்து நிறைய பேர் உருவாக ஆரம்பிப்பாங்க. அப்போ அது வரக்கூடாது. இங்கே ரவுடியாக இருக்கணும், குடிக்கணும், அதிகமாக குடித்து நாசமாக போகிற சமுதாயமும் இந்த பிற்படுத்த நிலைமையில் இருக்கிறது. எல்லா சமுதாயமும் குடிக்காரன் இருக்கான், அதில் கீழே உள்ளவன் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகிறான் அப்படின்னா அதில் இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமுதாயத்தில் தான் அதிகமாக போயிட்டுருக்காங்க. இதை தான் அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லுவேன். இல்லை இல்லை, என்னோடய கேள்வி என்னென்னா, இதில் இப்போதைய ஆளும் கட்சி திமுக பள்ளி கல்வித்துறைக்கு தான் அதிகமாக நிதி ஒதுக்கீடு எல்லாம் பண்ணுறாங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமலே அவர்கள் தான் பார்த்து அமைச்சராக இருக்காங்க. இதில் கூட ஒரு ஆசிரியர்கள்ட்ட சொல்லி ஒரு புத்திமதி பசங்களுக்கு சொல்லணும், ஏன்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நடந்ததுக்கப்புறம் மீண்டும் அதே ஏரியாவில் நடக்குதுன்னா இதை அரசு வந்து கண்டு கொள்ளாமல் மெத்தனை மாதிரி விட்டுச்சுன்னு பார்க்கணுங்க. திமுக வந்து அடிப்படையில் ஒரு ரவுடி கட்சி, திமுக அடிப்படையில் ஒரு ரவுடி கட்சி, மிரட்ட தான் செய்வாங்க. இப்போ நடந்த தேர்தல் இல்லைன்னா விக்கிரவாண்டியில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? விக்கிரவாண்டியில் தேர்தல் இந்த வீடு வீடாக போய் எல்லாமே திமுக ஸ்டிக்கரை கொண்டு போய் ஒட்டுறாங்க, அந்த வீட்டுக்கார்ட்ட கேட்டுகிட்ட விட்டுறாங்க அனுமதியே இல்லாமல். சென்னையில் நாங்கள் இருந்த வீட்டில், நான் இருக்கக்கூடிய வீடு நான் வாடகைக்கு இருக்கிறோம், அந்த வீட்டுக்காரர் திமுக கிடையாது என்ன நல்லா தெரியும். அந்த வாசலில் கொண்டு போய் இங்கே ஒன்று காம்பவுண்டில் ஒட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. நாங்கள் வெளியே காலையில் வெளியே வந்து வெளியே போகிறதுக்கு வண்டி எடுக்கிறேன், பார்த்து அங்கே ஒட்டி வச்சிருக்கேன். அப்புறம் அவ்வளோதையும் கிழிச்சு தூரப்போட்டேன் நான். யார்கிட்ட கேட்டு ஓட்டினாங்கன்னு நினைக்கிறேன், எவன்ட்டும் கேட்கவே இல்லை, கவுசோனர்டையும் கேட்கல, யார்ட்டையும் கேட்கல. உங்கள் பாட்டுக்கு தெருவில் போகிறீங்க, ஒட்டிகிட்டே போகிறீங்க. அந்த ஒட்டும்போது யாராவது ஒருத்தன் வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணுனா அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும் சரி ஓகேன்ட்டு அவங்க ஒட்டாமல் போகிறாங்க, அவ்வளோதான். அதுலேயும் சில பேர் மிரட்ட தான் செய்யும், ஏன் ஒட்டக்கூடாதுன்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. உங்கள் வீட்டு சோரில் நான் வந்து அத்துமீறி ஓட்டுறேன்னா ரவுடித்தனம் தானே அது, ஒட்டிட்டு உங்களை வேற நான் மிரட்டுறேன்னா எதுக்கு பேர் என்னது? நீங்கள் வேற என்னென்னா எதுக்கு இவனா ரவுடி சமூக நீதியாக இருக்குமோ, இது வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இடமானோ, எதுக்கு நம்ம அதை கிழிச்சோம்னா ஒரு நாளைக்கு பின்னா ஏதாவது பிரச்சனைக்கு வருவானோ, எதுக்கு இருந்துட்டு போட்டு இந்த லெவலுக்கு உங்களை வந்து பயமுறுத்துனானு அதுக்கு பேர் என்ன? ரவுடிசம் தானே, சமூக நீதின் பேர் வச்சு, இதுக்கு பேர் தான் சமூக நீதி, திராவிடியா சமூக நீதி, அதுதான் கரெக்டான வார்த்தையாக இருக்கும். அதாவது இவங்க முழுக்க முழுக்க இந்த மாதிரியே பழக்கப்பட்ட ஆட்கள். அதேமாதிரி நீங்கள் பாருங்கள், திமுகவில் தான் ரவுடிகள் அதிகமாக இருப்பாங்க, அதிகமான ரவுடிகள். இவர் நீங்கள் ஒரு சமீபத்தில் எடுத்து இந்த ஆட்சி வந்த பிறகு முக்கியமான ஒரு சீர்திருத்தம் பண்ணாங்க, என்ன தெரியுமா? கோர்ட்டில் ஜெயிலில் இருக்கக்கூடியவனுக்கு சுவர் போடுறது இருக்குல்ல, அதுக்கு மெனு கார்டு போட்டாங்க. காலையில் இது கொடுக்கணும், அப்புறம் மத்தியானம் இது கொடுக்கணும், சாயந்தரம் இது கொடுக்கணும், அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் இந்த ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் சிக்கனை இதெல்லாம் கொடுக்கணும், இது இதெல்லாம் போட்டு அப்புறம் வந்து இதெல்லாம் கடலை கொடுக்கணும், அது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்தாரு மு க ஸ்டாலின். ஏன் நினைக்கிறீங்க அங்கே இருக்க நிறைய பேர் திமுககாரன், வேற வேலை என்ன இருக்கு சொல்லுங்கள்? தண்டனை கொடுத்து அவனை கொண்டு அங்கே போய் போடுறீங்க, அவன் திருந்தட்டுன்னு சொல்லி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. அவருக்கு வந்து நீங்கள் மெனு கார்டு போட்டு சோறு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இருக்கிறதெல்லாம் உங்கள் ஆட்கள் இருக்கான் உள்ள, அதனால அவன் நல்ல திங்கட்டுன்னு நினைக்கிறீங்க. அவன் வெளியே வந்து கடைசியில் உங்களுக்கு தான் அவன் வேலை பார்ப்பான்னு உங்களுக்கு தெரியுது. பழையபடி உங்களுக்கு அந்த அடிதடி ரவுடித்தனம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க. இல்லை வேறு இவங்ககிட்ட போய் கல்வியை வளர்ப்பாங்கன்னு நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் இதை பற்றி பேசினனால உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன். தமிழகத்தில் கல்வி திட்டம், கல்வி நிலை லட்சணம் எப்படி இருக்குங்கிறதுக்கு நேற்றைக்கு தினமலரில் வந்த செய்தி, மற்ற பத்திரிகைகள் வந்தானே பார்க்கல, இது நான் பார்த்தது தினமலரில். தேனி மாவட்டம் கம்பம் பக்கத்தில் ஒரு மூணு இடம் இருக்குது, ராயப்பன்பட்டி, அணைப்பட்டி, கோகிலாபுரம், இந்த மூணு இடத்துலையுமே வந்து கள்ளர் ஆரம்ப அரசாங்க கள்ளர் ஆரம்ப பள்ளி இயங்கிட்டு இருக்கு. ஆனால் மூணு இடத்துலையுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, மாணவர்கள் வந்து இல்லை, ஆசிரியர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இதில் அணைப்பட்டிங்கிற கிராமத்துக்கு சுந்தருங்கிற ஒரு வாத்தியார் வந்து புதுசாக அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த இடத்துக்கு போகிறாரு. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர் கூட இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம தண்டத்துக்கு சம்பளம் வாங்குறது சரியாக இருக்காது, நாலு பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிட் நோட்டீஸ் அடிக்கிறார். அந்த பிட் நோட்டீஸில் மாணவர்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் மாதம் 300 ரூபா நான் போடுவேன், பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்ந்தால் அந்த மாணவனுக்கு அக்கௌண்ட்டில் நான் மாதம் 300 ரூபா நான் போடுவேன் சொந்த காசில்,
அந்த மாணவனை கூட்டிட்டு வந்துட்டு திருப்பி கொண்டு விடுறதுக்கு நான் ஆட்டோ விடுவேன், அந்த ஆட்டோ என்னுடைய காசுல நான் விடுவேன், அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாம் நானே வந்து அரசாங்கத்துல கொடுக்குறாங்க, மிச்சம் மீது தேவைப்பட்டதை நோட்டெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன், இவ்வளவு வசதியும் அவர் நான் பண்ணி, அதே இங்கிலீஷ்ல நான் வந்து அவங்களுக்கு நல்ல டேலண்டா நான் கோச்சிங் கொடுத்து நான் அவங்களையும் நான் வந்து உருவாக்கி கொண்டு வரேன் இப்படி சொல்லி அவர் வந்து இதுக்கு உத்தரவாதம் கொடுத்து பிட் நோட்டீஸ் அடிச்சு இது அந்த பக்கத்துல உள்ள எல்லா கிராமங்களையும் வீடு வீடா கொண்டு போய் கொடுத்துருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் அவர் வந்து சேர்த்துட்டார் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு 300 அப்படின்னா 3000 போகும். இதெல்லாம் அவர் கால்குலேட் பண்ணாம அதை கொடுக்க மாட்டார்ல, 3000 போகும். அப்புறம் ஆட்டோ செலவு மற்ற செலவு இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 5000-6000 வரைக்கும் குறைந்தபட்சம் அவருக்கு வந்து ஒரு மாசத்துக்கு செலவு இருக்க வாய்ப்பு இருக்கு. 10 பேர் வந்தாங்கன்னா, அதுவே ஒரு 20 பேர் வந்தாங்கன்னா ஒரு 10000 வரைக்கும் செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவருடைய சம்பளத்துல 10000 போனாலும் பரவாயில்லை, 10000 அளவுக்கு இல்ல அதுக்கு மேல வந்தா கூட நம்ம அதை பேலன்ஸ் பண்ணுவோம். ஆனா குழந்தைகள் நிறைய படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு சாதாரண ஒரு சுந்தர் டீச்சர் வந்து இந்த முயற்சி எடுக்கிறார். தமிழக கல்வித்துறை என்னத்தை பண்ணிட்டு இருக்கு, ஆனா இதுல வேடிக்கை என்ன தெரியுமா, வேதனையான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்னைக்கு வரைக்கும் சேரல. நேத்தைக்கு உள்ள செய்தி படி இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட போகல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த ராயப்பன்பட்டி, அணைப்பட்டி, கோகிலாபுரம் இந்த மூணு இடத்துலையும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை. இவர் மல்லு கட்டி அந்த அணைப்பட்டியில் எப்படியாவது கொண்டு போய் கொஞ்சம் பேரை சேர்த்தணும்னு சொல்லிட்டு இவ்வளவு வேலையே பார்த்தாரு. அதனால யூஸ் இல்லாமல் இருக்குது. இனிமேல் யாராவது சேர்றாங்களா இல்லையானு தெரியல. நேற்று பத்திரிகையில் இதெல்லாம் வந்தனால ஏதோ ஒன்று ரெண்டு பேர் சேரலாம். ஒரு ஆசிரியர் அவருடைய சொந்த சம்பளத்தில் பணத்திலிருந்து இவ்வளவு தூரம் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. இவங்க என்னத்தை பண்ணிட்டு இருக்காங்க, இருக்கிற கல்வி திட்டத்தை மகா மட்டரகமாக்கி ஒன்றும் வேண்டாம் சார், நீங்கள் பெரிய அளவில் பெருசெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, கல்வி தரத்தை மட்டும் கூட்டுங்க. மத்திய அரசு கல்வி திட்டம் இருக்குல்ல, அதை அப்படியே அமல்படுத்திட்டு போங்க. அதில் என்ன ஈகோ உங்களுக்கு வேண்டிய கிடக்கு, தரமான அவங்க சர்வதேச அளவில் இன்னொன்று அந்த கல்வி திட்டத்தை வகுத்தது மோடி கிடையாது. மத்திய அரசு புதிய கல்வி திட்டம் இருக்க, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து 84 ஏதோ வந்து தொடங்கின ஒரு ஏதாவது ஒரு சீர்திருத்தம் பண்ணணும், நம்ம கல்வி திட்டத்தை சர்வதேச தரத்துக்கு உயர்த்தணும்னு சொல்லி பல கல்வி அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கெல்லாம் அவங்களுடைய மூளை உழைப்பு எல்லாம் போட்டு தான் ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. நம்ம நாட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம், அதில் உங்களுக்கு என்னது என்ன இருக்குது, ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து கல்வி திட்டத்தை சர்வதேச, இப்போ மத்திய அரசு கல்வி திட்டத்தை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அடுத்த வருஷமே தமிழ்நாட்டில் திமுககாரன் நடத்துகிற அத்தனை திமுககாரன் மட்டும் கிடையாது, எல்லா தனியார் பள்ளிக்கூடத்தையும் இழுத்து மூடணும். அதான் பிரச்சனை. நீங்கள் கல்வி திட்டத்தை அங்கே கூட்டிட்டீங்கன்னு சொன்னாலே அப்படியே அரசாங்க பிரைவேட் பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சோம் எல்லாம் குழந்தைய கொண்டு இங்கே சேர்த்து விடுவோம், அதோடு நீங்கள் பிரைவேட் அவ்வளோ மூடணும். பிரைவேட் பள்ளிக்கூடம் அதிகமாக நடத்துகிறதே திமுககாரன், சாராயம் அடிக்கிறதும் திமுககாரன் தான், அதிகமான ஆலைகளை வச்சுருக்கான், பள்ளிக்கூடம் நடத்துகிறதும் அதிகமான பேர் திமுககாரன் தான் வச்சுருக்கான். பள்ளிக்கூடத்தை நடத்த வேண்டிய அரசாங்கம் வந்து சாராய கடையை விற்றுக்கிட்டு சாராயம் விற்றுட்டு கிடக்கு, டாஸ்மார்க்குங்கிற பேரில் வச்சு விற்றுட்டு கிடக்கு, திமுககாரன் வடிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கமும் அப்படி தான் போகுது, அந்த பக்கமும் அப்படி தான் போகுது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கல்வி தரத்தை இவங்க வந்து எந்த காலத்துலேயும் வந்து உயர்த்தவே மாட்டாங்க. உயர்த்தின பிரச்சனை தான், அவங்க கட்சிக்காரன் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் முக்கியமாக மூட வேண்டியது இருக்கும், அது வந்து மூட முடியாதில்லை, சாத்தியமில்லை. அதனால வந்து பண்ண மாட்டாங்க. இப்படி இருக்க லட்சணத்துல அங்க நடக்கிற இந்த குழந்தைகளுக்கு இடையில மல்லி மாணவர்கள் மத்தியில ஏதாவது பிரச்சனை நடக்கணும் இவங்க தீப்பாங்கன்னு நினைப்பீங்களா, நாடகம் நடத்துவாங்க. எப்படி வந்து இந்த கள்ளக்குறிச்சி கள்ளாச்சாராயத்துக்கு உண்மையான சூத்திரதாரி எங்க இருந்து அது வந்துச்சு, கல்வராயன் மலையிலிருந்து கள்ளச்சாராயம் வச்சு விற்கிறது தான் முக்கியமான காரணம். நீங்க கல்வராயன் மலையில கள்ளச்சாராயம் விற்கிறவனை பிடிச்சி உள்ள போடாம அங்கே ரெண்டு திமுக மாவட்ட செயலாளரை வச்சுக்கிட்டு அவனுக்கு மேலே நடவடிக்கை கேட்காம அவங்களுக்கு மேலே முதலாளியாக இருக்கக்கூடிய ஏவாவேலுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அமைச்சராக வச்சு நீங்கள் இவ்வளோ தூரம் அவங்களெல்லாம் பாதுகாக்கக்கூடிய அளவில் தானே இருக்காங்க இவங்க. கள்ளச்சாராயம் காய்க்கிறது யார், திமுககாரன். விற்கிறது யார், திமுக நிர்வாகிகள், திமுக கீழ்மட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் இவங்களாம் வித்துட்டு இருக்காங்க. அது காய்க்கிறது மேல்மட்டத்தில் உள்ள, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த கள்ளச்சாராயம் இந்த கல்வராயன் மலையை மட்டும் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அங்கே வந்து திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் உதயசூரியன் வந்து, உதயசூரியன் வசந்தம் கார்த்திகன் ரெண்டு பேரும் கள்ளக்குறிச்சி வடக்கு தெற்கு மாவட்ட செயலாளர்களாக இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் வசந்தம் கார்த்திகன் ரிஷிவந்தன் தொகுதி எம்எல்ஏ, உதயசூரியன் வந்து கல்வராயன் இது சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏ. ரெண்டு எம்எல்ஏக்கெல்லாம் ரெண்டு திமுகக்காரன் தான், ரெண்டு பேரும் ரெண்டு மாவட்ட செயலாளராக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் சாராயம் காய்ச்சுறாங்க. கள்ளச்சாராயம் காய்க்கிறது அவங்க, விற்கிறது அவங்க திமுககாரன் விற்கிறாங்க. இவங்களை காப்பாற்றுறது முதலமைச்சராக இருக்கார், விளங்குமா இது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இவங்க காப்பாற்றுக்குதான் சிபிசிஐடி விசாரணை வச்சுட்டு எடுக்காரு. ஏன் சிபிஐ விசாரணை வைக்க வேண்டியது, தப்பு சரியாக அவனு தெரியல சார், பிடிச்சி உள்ளே போட வேண்டியது தானே. இதில் வேற ஒரு யோக்கியம் ஒருத்தன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லுவோம், தப்பு யார் போய் சொன்னாலும் சூட்டில் அடிக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சான் ஒருத்தன். இப்போ அந்த ஆள் எங்கே போனானே தெரியல, சித்தார்த்தனு பேர், நடிகர் சித்தார்த்தனு பேர். பொய் சொன்னோம்னா சூட்டில் அடிங்கன்னாரு, இந்த வெள்ளங்காயம் எங்கே போய் கிடக்குன்னு தெரியல, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கீங்க.
அதான் சார் இவங்க நோக்கம் அது கிடையாது சார், நல்லது செய்யணுங்கிற நோக்கம் அரசியல் தான் எதா இருந்தாலும், அரசியல் அரசியல் பண்ணா கூட தப்பு கிடையாது, அது கூட அரசியல்னு எடுத்துக்கலாம். இது வந்து இந்த மக்களையே நாசம் பண்ணக்கூடியது, காசு பார்க்கணும், சம்பாதிக்கணும், அதில் கமிஷன் வாங்கணும். திமுக காரன் எது செய்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன். மற்றவங்க தப்ப நியாயமாவே சொன்னா கூட குற்ற தப்ப சுட்டி காணிச்சா கூட ஜெயில பிடிச்சு அடைப்பேன். இது என்ன இது என்ன மாதிரியான மரணநிலை? இதெல்லாம் ஒரு மோசமான ஒரு இதுக்கு தமிழகத்தை எடுத்துட்டு போகுது. கல்வி இது வந்து முக்கியமா வந்து எந்த இவங்க ஆட்சியில எல்லாம் வரவே வராது. ஒரு சமயம் இந்த 2006 இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, சமச்சீர் கல்வி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஆமா, அரசாங்க பள்ளிக்கூடம் பிரைவேட்டு எல்லாத்துக்கும் ஒரே விதமான கல்வி தான் வைக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதை கடைசியில் என்ன நிலைமாச்சது? அந்த நோக்கம் சரியானது, அது யார் கொடுத்த ஐடியாவோ நோக்கம் சரி. இன்னும் ஒருத்தர் தான் உதயகுமார், யாரோ ஒருத்தர் தான் அதை இதை பண்ணாங்க. அதை கருணாநிதி ஏற்றுக்கிட்டாரு, ஏற்றுட்டு முதலமைச்சரான பிறகு அதை நடைமுறைப்படுத்துக்கு முயற்சி பண்ணார். அப்போ தான் அவருக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. அவ்வளவு தனியார் கல்வி நிறுவனங்கள் நடத்துகிற எல்லாருமே சேர்ந்து இதை இதுக்கு எதிர்ப்பு தெரிஞ்சோம். ஓஹோ, நம்ம இல்லை, நம்ம ஆள்களாகவே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா கிருஷ்ணம மிஷினரி கும்பலாக இருக்குது, இந்த பக்கம் தான் திமுக காரணம் நேரடியாக நடத்துகிற பள்ளிக்கூடமாக இருக்குது. ஆஹா, இதை கொண்டு வந்தோம்னா இவங்க தான் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரிஞ்சோடனே அப்படியே இழுத்து 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 கொண்டு வந்து 2011 கொண்டு நடைமுறைப்படுத்தி விட்டு வெளியே போயிட்டார். ஒரு மட்டரகம் பேர் மட்டும்தான் சமச்சீர் கல்வி திட்டம், அதுக்குள்ளே எதுவுமே இருக்குது. அப்படி கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன கல்வி திட்டம் வந்துருக்காங்க? 6 கருணாநிதி வாழ்க்கை வரலாறு, 7 கருணாநிதி வாழ்க்கை வரலாறு, 8 கருணாநிதி வாழ்க்கை வரலாறு, 9 கருணாநிதி. அதுலேயும் பிறந்த தேதி தவறா இருக்கு, அவருடைய பிறந்த தேதி தவறா இருக்குன்னு சொல்லி. ஆமா, இல்லை இந்த மாதிரி கல்விக் கொள்கைகள். சரி, அதுலேயாவது உண்மையை சொல்றீங்களா? கருணாநிதிக்கு 3 மனைவிகள் உண்டு. முதல் மனைவி பேர் வந்து பத்மாவதி. பள்ளி புத்தகத்திலையா? ஆமா, அதை சொல்லணும்ல நீங்க, அப்பதானே புரியும். நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டாமா? ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு புரிய வேண்டாமா? அப்போ அதில் நீங்கள் வர அதை சொல்லணும்ல, அதெல்லாம் நீங்கள் மறைச்சி விட்டியல, சொல்லுங்கள். நீங்கள் இல்லை, கருணாநிதிக்கு 3 மனைவி உண்டு. முதல்வர் பத்மாவதி, அவங்களுக்கு பிறந்தவர் தான் மூக்கா முத்து. அப்புறம் வந்து 2வது மனைவி தயாளு, அந்த தயாளுங்கிற அந்த அம்மாவுக்கு பிறந்தவர் தான் மூக்கா ஸ்டாலின், மூக்கா அழகிரி, மூக்கா தமிழரசு, செல்வி, இவங்கெல்லாம் வந்து 2வது மனைவி. அப்புறம் 3வதாக வந்து கனிமொழி, என் மகள், அதான் அவங்க கனிமொழி ராசாத்தி என் மனைவி அல்ல, இப்படி சொன்னது தான் கடைசியில் மனைவி ஏதோ வச்சு துணைவின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு திரிஞ்சாரு. அவங்களுக்கு பிறந்தது தான் அந்த ராசாத்தி, பிறந்தது தான் வந்து கனிமொழி. அப்படி வந்து அதிகாரப்பூர்வமாகவே இவருக்கு 3 மனைவியும் இத்தனை பிள்ளைகளும் உண்டுன்னு சொன்னால் தானே நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்போ தானே அதை படிக்கிறவனுக்கு மாணவனுக்கு தெரியும். ஆஹா, நம்மளை வழி நடத்துறவங்க எப்படிப்பட்ட ஆளாக இருந்திருக்காங்க. ஒருவனுக்கு ஒருத்தின் எல்லாரும் நம்ம பள்ளிக்கூடத்துல நமக்கெல்லாம் வீட்டில எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் என்ன வேலை பார்த்து வச்சிருக்காருன்னு மக்களுக்கும் தெரியணும்ல, இதெல்லாம் சொன்னா தானே தெரியும். ஆனால் நீங்கள் அதை வளர்த்து மறைச்சி வச்சிருக்கீல, மறைச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து ஆனால் அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அவர் பெரிய எழுத்தாளர், பெரிய இது பண்ணார். நான் என்ன கம்பனோட பெரிய எழுத்தாளர், கண்ணதாசனோட பெரிய எழுத்து சமகாலத்தை. ஆமாம், கண்ணதாசனோட பெரிய எழுத்தாளராக இரு. கண்ணதாசன் எப்படியெல்லாம் ஒரு மனிதன் வாழக்கூடாதா அப்படின்னா நான் வாழ்ந்துட்டேன் ஐயா, அதனால நீ இப்படி தான் வாழணும்னு சொல்லக்கூடிய அருகதை எனக்கு இருக்குன்னு எவ்வளோ திறந்த மனசோடு சொல்லிட்டு போயிட்டாரு. எப்படியெல்லாம் ஒருத்தன் வாழக்கூடாது அப்படின்னு நான் வாழ்ந்துட்டேன், அதனால் நீ இப்படி தான் வாழணும்னு சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இருக்குது, அதனால் நீ அதை நான் சொல்கிறத நீ கேள். இந்த மாதிரி தான் நான் அவர் ஆரம்பிச்சு, அவருடைய இன்ட்ரொடக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஆமாம், அப்போ நீ ஒரு மனிதன் எப்படி, ஆனால் அதே வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு யோக்கியன்னு சொன்னால் என்ன கணக்கு? கேவலமான வாழ்க்கை. அதே மாதிரி ஒரு எபிசோட் கண்ணதாசன் எழுதுன அந்த வனவாசத்தில் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும், விபச்சார விடுதிக்கு போய் அங்கே போய் கொடுத்த காசை எல்லாம் முடிஞ்ச பிற பிடுங்கிட்டு வந்தாலும் கருணாநிதி. இப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் வந்து பாடத்திட்டத்தில் வச்சிங்க, என்ன விளங்குமா இது? கண்ணதாசன் போதையில் எழுதினதாக திமுக தொண்டர்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன் கண்ணதாசன் ஒரு கருணாநிதி உயிரோட முதலமைச்சராக இருக்கும்போது வெளியிட்ட புத்தகம் அது, ஒன்று சாதாரண நேரத்தில் இல்லை, முதலமைச்சராக இருக்கும்போது தான் அவர் வெளியிட்டார். அதில் உண்மை தன்மை இல்லைனா அவரை கைது பண்ணிருக்க வேண்டியது தானே? கருணாநிதி ஏன் கைது பண்ணல? நண்பர்னு விட்டுட்டாரோ? நண்பர் இல்லை, அதில் இருக்க இதெல்லாம் கட் பண்ணுங்கன்னு சொல்லி கெஞ்சி கண்ணதாசன்ட்ட வந்து மிரட்டினீங்கன்னா வேலையாகாது, அட போடான்ட்டு போயிடுவார் கண்ணதாசன்ல, வேற கேட்க மாட்டார். அப்போ கண்ணதாசன்ட்டு அப்புறம் கெஞ்சி கூத்தாடி அதில் அப்புறம் வந்து ஒரு அடுத்த எடிஷனில் வந்து இன்னும் சில விஷயங்களெல்லாம் தவிர்த்து இப்போ நம்ம படிக்கிறது அதில் வடிகட்டி வச்ச விஷயத்தை தான் படிக்கிறோம். அதில் நிறைய விஷயத்தை வெட்டி விட்ட பிறகு மிச்ச மீதியை தான் படிக்கிறோம். அதுலேயே இவ்வளோ தகவல் இருக்குன்னா அந்த 1970 வெளியிட்டது. ஆமாம், முதலாவது வெளியிட்டாங்கல்ல அந்த நேரத்தில் அப்போ எப்படி வந்திருக்கும், எப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் இல்லை, பெரிய விஷயங்களெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அதிகமாக இருந்திருக்கும். அந்த பிரதி நம்ம கையில் கிடைக்கல, கிடைச்சதுன்னா அதை இன்னும் கொஞ்சம் போடலாம். சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு மனுஷன் எப்படிலாம் வாழக்கூடாது, வாழ்ந்து விட்டு இவங்களே முதலமைச்சர் ஆகிட்டு. இன்னொன்று நான் கேட்குறேன், ஜாதி வாரி கணக்கு எடுப்பீங்கள, அது ஏன் இவங்க நடத்தாமல் மத்திய அரசு நடத்துறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க? ஏன் அதோட சூத்திரம் என்னென்னு தெரியுமா? அதோட முக்கியமான ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? கருணாநிதி இல்லைன்னா இந்த ஓங்கோல் குடும்பம் இருக்குல்ல, இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, இந்த இவங்க சார்ந்த ஜாதிக்கு பேர் வந்து சின்ன மேளம், தெலுங்கு சின்ன மேளம் இந்த ஜாதிக்கு பேர். இப்போதைக்கு அதை வேற மாதிரி உருட்டி வச்சிருக்காங்க, அது ஒரிஜினலாக அதுக்கு பேர் அதுதான். தமிழ்நாட்டில் அவங்க அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? 10,000 பேர் கூட இல்லை.
அதுவும் குறைவாக தான். ஆமாம், 10,000 குறைவாக எண்ணிக்கை உள்ள ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் மு.க. ஸ்டாலின் கார். அவர் தமிழனும் கிடையாது, தெலுங்கு வம்சாவளி, தெலுங்குல இருந்து வந்தவங்க. ஆமா, காருன்னு சொல்றது ஒரு பெருமை தானே, பெருமையான வார்த்தை இது. அப்போ அது ஓங்கோல்ல இருந்து வந்த குடும்பம் முதல் பையன், ரெண்டாவது பையன், அந்த சமுதாயத்துல மொத்தமே 10,000 கூட கிடையாது. 10,000 கூட இல்லாத ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடியவன் இவ்வளவு பேர் ஆளுறாங்க அப்படின்னா அது எப்படி? நமக்கு யார் வேணாலும் அன்று போகலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை, நல்லவனாக இருக்கணும் மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இவங்க வந்து சமூக நீதி பேசிட்டு இருக்காங்க, பிரதிநிதித்துவத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. 3% இருக்கக்கூடிய பிராமணம் வந்து இவ்வளோ பேர் அமைச்சராக இருக்காங்கன்னா இவங்க தான் இப்போ சமீபத்தில் பேசிட்டு. எப்போ பிஜேபி கவர்மெண்ட்டில், பிஜேபி கவர்மெண்ட்டில் 3% இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுக்கு எப்படி நீங்கள் மத்திய அமைச்சராக்கலாம், ஜெய்சங்கர் எப்படி மத்திய அமைச்சர், ஏன்னா இவங்கெல்லாம் பிராமினா, அதனால அவங்கள சுட்டி காட்டி இவங்க பேசிட்டு இருந்தாங்க. அது அந்த பக்கம் உள்ளது, பாஜக பக்கம் உள்ளது, அது பாஜக காரங்க கவலை பண்ணும். ஆனால் நீங்கள் அங்கே வந்து ஜாதி சொன்னீங்க, 3% சொன்னீங்க, நீங்கள் எத்தனை சதவீதம் இருக்கீங்க? 10,000 கூட இருக்கு. அப்போது பிராமண சமுதாயம் வந்து 3%, 3%, 3%, அதை எப்படி அந்த இதில் இருக்கான், இவன் இப்படி இருக்கான், இப்படிலாம் சொல்லிட்டு இருந்த இவங்க சமூக நீதிங்கிற பேரில் அப்படியெல்லாம் பேசிட்டு உருட்டிட்டு நடந்தாங்க. ஆனால் நீங்கள் எத்தனை சதவீதம் இருக்கீங்க? 10,000 கூட இல்லையே. அப்போ நீங்கள் 1% கிடையாது, 0.1 கிடையாது, அதுக்கு கீழே எங்கேயோ இருக்கீங்க. நீங்கள் எப்படி முதலமைச்சராக இருக்கலாம்? அப்போ முதலமைச்சரை பையன் முதலமைச்சர், அப்போ அடுத்த வாரிசும் முதலமைச்சர், 3வது தலைமுறை முதலமைச்சராக இருக்குன்னு சொல்லி நீங்கள் எப்படி திமுகங்கிற ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்க முடியும்? தமிழகத்தை தமிழனை வச்சு தானே வச்சுட்டு இருக்கீங்க. இவ்வளோ பெரிய சமுதாயம், இவ்வளோ பெரிய உறுப்பினர்கள் எப்படி 1.5 கோடிக்கு மேலே இருப்பாங்க? இந்த 1.5 கோடி பேரை வழி நடத்துறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? சமூக நீதி அடிப்படையில் பேசுகிறேன். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் வந்து இந்து அந்த மத ரீதி, நீங்கள் ஜாதி ரீதியாக சமூக ரீதி பேசுகிறீங்களா, உங்களுக்கு மத ரீதியான ஒரு தகவலை நான் சொல்கிறேன்னே, மத ரீதியாக தமிழகத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 15% இருப்பாங்க கிறிஸ்தவங்களும் முஸ்லீம்களும், 85% இந்துக்காரன் இருக்கான். ஆமாம், எந்த துறையிலையாவது ஒரு துறையில் ஒரு 15-20% இந்துக்காரன் இருக்கான்னு கண்டுபிடிங்க, இல்லை ஒரு 50% வரைக்கும் இந்துக்காரன் இருக்கான் சொல்லுங்கள். ஆசிரியர் துறை எடுங்க, அதில் எத்தனை பேர் இன்னும் தேடி போடுங்க. பெரும்பாலும் நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% மேலே கிறிஸ்தவங்க தான் இருப்பாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆசிரியர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிவரம் எடுங்க, 60 இல்லை 70-80% மேலே தான் இருக்காங்க. ஏன்னா எனக்கு படித்து தந்த வாத்தியார், எங்கள் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்த வாத்தியார், இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீமெல்லாம் உண்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் முஸ்லீம்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க, ஆனால் முஸ்லீம் டீச்சர்ஸ் இருக்காங்க. அது எப்படி சாத்தியமாச்சுது? இப்போ நீங்கள் ரேஷியோவில் போடுங்க அதையும், அதே நீங்கள் சமூக நீதிப்படி கொண்டு வாங்க. 185 வந்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அப்புறம் மற்ற எல்லா துறையிலையும் வேலை, அரசாங்க துறையிலையும் வேலை பார்க்குறேன்னா 85% இந்துக்காரன் தான் இருக்கணும்னு கொண்டு வாங்க, அதெல்லாம் சமூக நீதியாக இருக்கும். ஆனால் வந்து கிறிஸ்தவன் 4%, 6%, 8-7% இருக்கக்கூடிய கிறிஸ்தவனுக்கு வந்து 40-70% வரைக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கன்னா அது என்ன கணக்கில் வருது? அது இவ்வளோதான் இவங்களுடைய சமூக நீதி லட்சணங்கள் எல்லாம். அதனால வந்து கல்வி என்ன பொறுத்த வரைக்கும் ஓரளவு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க எந்த காலத்துலையும் கல்வி நல்ல திசைன்னு நினைக்க மாட்டாங்க சார். அப்படி சுருக்கமாக சொல்லிக்கோ, நல்ல திசைன்னு நீங்கள் நினைக்க மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அங்கே வந்து அவங்க அப்பா அப்பான்னு சொல்லி எல்லாம் ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டியினுடைய ஃபோட்டோ, ராஜசேகரனுடைய சேலை, அது இதெல்லாம் வச்சு எல்லா திட்டங்களுக்கும் அவங்க அப்பா பேரையே வச்சு எல்லாம் இப்படியெல்லாம் பண்ணிட்டே இருந்தார். இப்போ ஆட்சி மாறணும்னு எல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்க. அதேமாரி தான் இங்கே நடக்கும். ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி, நன்றி, வணக்கம். இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல், நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.